வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவிட் ஃபிஷ் சுக்கா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் அது. அதிகமான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். ஸோ எப்படின்றது பாருங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்கி ட்ரை பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அதை க்ளீன் பண்ணுற மெத்தட் எப்படின்னு தெரியாது அப்படின்றனால. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இதோட தலையை ஜஸ்ட் அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய சாக் பேக் அப்படியே வெளியில் வந்துடும். நோ இஷ்யூஸ், அது உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நார்மலாக வாட்டரில் க்ளீன் பண்ணிடலாம். அதில் ஒரு கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி போன் இருக்கும், அந்த போன் எடுத்துருங்க வெளியில். அது டிஃபால்ட்டாக அப்படியே விழுந்துடும், பட் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க, எடுத்துருங்க அந்த மாதிரி. அப்புறம் சாக் பேக் எடுத்திங்கன்னா பாடியோட ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா முடிஞ்சுது. தென் இந்த ஹெட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது முன்னாடி கொஞ்சம் குடல் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அது மட்டும் பிச்சு எடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு லென்த்தியான குடல் இருக்கும், அது பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் எடுத்தால் போதும். தலையில் இருக்கிற போனை எடுக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த தலையை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதோட வாய் வழியாக அந்த போன் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். தென் அந்த நீளமான ஒரு குடல், அது மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ ஹெட்டை க்ளீன் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஜஸ்ட் பாடியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணும். நார்மலாக நம்ம கையிலே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அதை இழுத்தல வந்துடும். ஜஸ்ட் ஒரு லேமினேஷன் ஷீட்லேருந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் கவர் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இது இந்த மாதிரி இதை நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணப்புறமேட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் சிப்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நம்ம இன்றைக்கி சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளெயின் பீசஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ ஹெட் அவ்வளோதான், ஹெட்டை ஒன்றும் பெருசாக ஒன்றும் க்ளீன் பண்ண தேவையில்லை, அந்த போன்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும். இந்த மாதிரி பார்த்து ஒரு அக்டோபஸ் மாதிரி இருக்கும் ஹெட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குட்டி அக்டோபஸ் மாதிரி இருக்கும். டென்டக்கல்ஸ் எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி சென்டராக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி லீஃப் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுறோம், கட் பண்ணிடலாம். சுக்கா பண்ணுறதுக்கு நல்லா எம்மியாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க இதை பற்றி, குட் இன் கால்சியம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூட ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது சாப்பிட்ற பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மஷ்ரூம்ஸ் சாப்பிட்ற அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது ட்ரையாக இருக்குமா இல்லை எப்படி குழவலன் இருக்குமான்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இது ஜஸ்ட் மஷ்ரூம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டோம். தலையை நம்ம பீஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். ஸோ மசாலா ஐட்டம்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆனியன், அப்புறம் லால் மிர்ச்சி, மல்லி, புளி, மஞ்சள், அவ்வளோதான். 1, 2, 3, 4 இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். இது நம்ம ஆயில் இல்லாமல் செய்ய போகிறோம். இது நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும், கேசரி பவுடர் போடாமல் அது நல்லா ஒரு கலர் கொடுக்கும். அது இப்போ இந்த கட் பண்ண ஃபிஷ்ஷையும் இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டுமா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம்.
முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் நம்ம ஆயிலே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அது இல்லாமல் இதில் லோ கேலரி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சிடலாம். ஸோ அது வந்துட்டு இருக்கிற கேப்பில் நம்ம சுக்காக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தேங்காய், வெங்காயம், பூண்டு, சீரகம், அவ்வளோதான். நாலே நாலு ஐட்டம் தான். இது வந்து நீங்கள் வந்து அரைச்சி ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு பவுடரைஸ் மாதிரி, இந்த மாதிரி துருவணும் தேங்காய் மாதிரியே இருக்கணும். பட் இதில் வந்து இந்த சீரகம், பூண்டு, வெங்காயம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் மிக்ஸில் சும்மா லைட்டாக அடிச்சிங்கனாலே போதும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அதில் வந்து ஃபுல்லாக மேலோட ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கனா போதும். எந்த ஒரு கிரேவியாக இருந்தாலும் சரி, அது மேலே அந்த மாதிரி டாப்பிங்ஸ் பண்ணி போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த சுக்காவோட டேஸ்ட் வந்துடும். நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, குட், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் துருவினது, அதாவது இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இட் இஸ் ரெடி டு சர்வ். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்து சொல்லுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும், உண்மையான டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.